வெல்கம் டு பிரியாவின் வடதி தொடர் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். லட்டு, நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச லட்டு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், இது பெரிய கஷ்டம்னு சொல்லி நினைப்பீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்புக்கே எல்லா அளவையும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்புக்கு 2 கப்பு கடலை மாவு எடுத்து முதல்ல ஜல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு சேர்த்துருக்கேன். சலித்து சேர்த்தா தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் நம்ம கரைக்கும் போது கட்டி இல்லாமல் வரும், அதனால் நீங்கள் சலித்து சேர்த்துக்கோங்க. சலித்து எடுத்தாச்சு, அதே மாதிரி 1 கப் மாவையும் அதில் ஆட் பண்ணி நல்லா சலித்து எடுத்துடலாம். மொத்தமாக 2 கப் மாவு நான் எடுத்துருக்கேன், இது வேஸ்ட்டு, நமக்கு இது தேவையில்லை. 1 கப்புக்கு நான் 3/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன், அதாவது 2 கப் மாவுக்கு மொத்தம் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் இது ஆரஞ்சு கலர் வந்து நான் கலர் பொடி சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடரு கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு நான் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்புக்கு 2 கப்பு சுகரை வந்து 1 பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சி 1 கம்பிப்பதம் வரணும். இதில் கம்பிப்பதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லட்டு செய்கிறதுக்கு, அதுதான் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து செய்யணும். அதை நான் ஒரு கம்பிப்பதம் மட்டும் வரும்போது நான் எப்படி செய்யணும்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் கொஞ்சம் உட்கலர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து 4 அல்லது 5 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. அதையும் இந்த சுகர் சிரப்புலேயே நம்ம தட்டி வச்சுருக்கேன், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஏலக்காய் தூளை எடுத்து சேர்க்குறேன்னா நல்லா வாசனையாக இருக்குது, அதனால் நான் அப்படி சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் ஃபைனலாக கூட நீங்கள் லட்டு ரெடியானவங்களை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் 1 கப்பு எந்த கப்பாக இருந்தாலும் அந்த கப்புக்கு நீங்கள் 1 கப் அளவு எடுத்து நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். இப்போ நம்ம கம்பிப்பதத்தை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கம்பிப்பதம் வந்துருச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கடாய் வச்சுக்கலாம். அது பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், பூந்தி போடுறதுக்கு அப்படின்னா தான் நல்லா கரெக்டாக வரும் உங்களுக்கு. உன்னையை செக் பண்ணி பார்க்கணும்னா ஒன்றே ஒன்று விட்டு பதுக்கலாம். மாவு வந்து கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு விட்டு செக் பண்ணி பார்ப்போம். மாவை இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி குழி கரண்டியாக நான் இந்தியாவுக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன். இல்லை உங்ககிட்ட இருக்கிற கரண்டியை வச்சு நீங்கள் அதை வச்சு இப்படி கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு இப்படி ஊற்றணும், அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே அப்படியே முத்து முத்தாக அழகாக விழுந்துருக்கு. இதை அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. நல்லா வெந்து காரா பூந்திக்கு மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, நல்லா அப்படி மாற்றி விட்டுட்டு அவ்வளோதான். ஒரு 30 செகண்ட் 30 செகண்ட் 2 சைடும் மாற்றி போட்டு அப்படியே எடுத்து எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா 1 பாத்திரத்தில் சேர்த்துட்டு அப்படியே சுகர் சிரப்பில் நம்ம அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதும். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் தொடச்சி எடுத்துட்டு, ஏன்னா ஓட்டையில் போய் அடைச்சிக்கும், அதுக்கப்புறமா தொடச்சிட்டு அப்புறமா மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மாவை அப்படியே ஊற்றி எடுத்துடலாம். விழும்போது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே முத்து முத்தாக விழுது. அவ்வளோதான், பார்க்கவே தெரியுதா உங்களுக்கு முத்து முத்தாக இருக்குது. நம்ம மாவு வந்து கரெக்டான அளவில் தண்ணி வந்து ஊற்றி பிசைஞ்சதுனால எல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து முத்து முத்தாக அழகாக விழுந்துருக்கு. இது நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான நம்ம பக்குவத்தில் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றுறதை மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மாற்றி எடுத்துடலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். என் பொண்ணு தள்ளி நின்று அவள் தான் வீடியோ எடுக்கிறாள்.
இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நட்டி என் பொண்ணு தான் கேட்டால் அவளுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இதை மாற்றி போட்டாச்சு, அவ்வளோதான். எடுத்து இது எண்ணெய் வடிகிறதுக்காக அதை வச்சுருக்கேன். நம்ம வந்து எண்ணெய் வடிஞ்சதுக்கு அப்புறமா சுகர் சிரப்பில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொறிச்சு எடுத்ததை எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே சுகர் சிரப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பூந்தி லட்டுங்கிறதுனால கொஞ்சத்தை நம்ம பாதியை நான் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன். சூடாக இருக்கும்போதே லட்டையும் பிடிச்சி எடுத்துடணும். அதாவது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்த பிறகு நம்ம வந்து அப்படியே பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஆறிடுச்சு. நான் இப்போ மிக்சி ஜாரில் பாதியாக சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நைஸாக மட்டும் அரைச்சிடாதீங்க, அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. இது பூந்தி லட்டுங்கிறதுனால ஒன்று ரெண்டுமா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லட்டு கூட, லட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கூட நம்ம சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க வேண்டியதான். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை கற்பூரம் கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கடையில் கிடைக்கிற லட்டு மாதிரியே அந்த வாசனையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இருந்துன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதான். நம்ம சேர்த்த சுகர் சிரப்பு, நம்ம பிடிச்ச இது பூந்தி ரெடி பண்ணி சேர்த்தது எல்லாம் ஒன்றா மிக்ஸ்டாகி சூப்பராக வந்துடுச்சு. இனிமேல் வந்து கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதான். கையில் உங்களுக்கு நல்லா நெய்யை தடவிட்டு அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதான். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்படியே பிடிக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இப்போ சூப்பராக லட்டு ரெடியாகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த மிஸ்டேக்குமே வராது. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக வரும். கடையில் கிடைக்கிற மாதிரியே நாமளும் வீட்டில் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நாமளும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம நினச்ச நேரம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்.